हाय फ्रेंड्स वेलकम टू जियास किचन इनकी नम्बर जियास किचन नम्बे अरसुवे कुडिसे और वीडियो पाकपो मिगरी अंजु पाकेट वह मिग वत्तल वो एव्वलो ग्राम पोडला अब नम्बर वो वीडियो वह पाकपो इत वो मिग वत्तल वो कड़े पे वांगनिंग अंजुप इत व एतने ग्राम पड़े एपी वो पैकेट सील पड़ी अट अड़क्रेलि पाकल इतनी मिग वत्तल वह पाती को रेट ऐरी नूती एण्ड रूप विक्कुद नार्मला नम्बर होलसेल कड़े कोई वांगण अब नूती एण्ड रूप विक्कुद इे कुछ नम्बर ना कड़ होलसेल वह ना अंज को पत्कना कुछ कमी पड़वा नूती एलु रूप अंतमी को अभी नमक वो मार्जिन निक्रमारी नाम वो इटपू नम्बर वो नष्ट पड़ लाभतल पड़ो अभी अंजुप इे अधिकम नम्बर कैलकुलेट पड़े नम्बर को फाइव रुपीस मिग वत्तल पैकेट पड़क पाती अंजी कंजी कवर इंपें अंजी कंजी पीपी कवर ना इतना एड़े वह पाती पन्े ग्राम पड़े இந்த மிளகாய் இருக்கு இல்லையா இத வந்து 12 கிராம் போட்டுக்கலாம் 10 கிராம் போட்டா கம்மியா இருக்கும் நமக்கு விலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து பாக்கெட் போட முடியும் நான் வந்து 12 கிராம் போட்டுக்கறேன் ஏனா மிளகாய் வத்தளுடைய விலை வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரி 12 கிராம் இது போட்டுட்டு இந்த சீலிங் மிஷின்ல வச்சி நம்ம வந்து சீல் பண்ணிக்கலாம் सील पड़ा इपी ओपन पड़ी पाकन पर ना सील आदेपोल इन पैकेट काट ना उम्मीद वीडियो वो ना एल वो एव्लो ग्राम अलव वो ना उल्कि वह मिग वत्तल सबा मिगा ताली कुाली चटनी की कुंब ताली यूस पड़वा पन्े ग्राम पटकल ऐसा मिग वत् रेट वो अधिकों नमक वो कुछ लाभ निकलिया रोम अधिक लाभ इलेना नार्मला और अमौंटा निकलिया पन्े ग्राम पटकें वे कमी आगे वो पद ग्राम पटकल नूती इवे रूप नूती मुपर विकी अब अगर विरपमदा नम्बर इट अधिक वे मारे नम्बर मु சொல்லுவாங்க கடக்காரங்க வந்து சொல்லுவாங்க ஐயோ குவாண்டிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படினு வாங்குறவங்க வந்து அப்ப பொருள் அதிகமா இருக்கும் அப்புறமா வந்து காசு வந்து கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கறத தான் இது பண்ணுவாங்க நம்ம வாங்கி பாக்கெட் போடுறவங்களுக்கு மட்டும் தான் நமக்கு தெரியும் இதுல வந்து எவ்வளவு மார்ஜின் கிடைக்கும் அப்படிங்கறது இப்ப ஸ்டார்டிங்ல வந்து இந்த பிசினஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜின் கம்மியா தான் கிடைக்கும் இப்ப வந்து 170 ரூபாய் 1 கிலோ வாங்குறோம் அப்படினா வந்து மார்ஜின் இதல வந்து நமக்கு கம்மியா தான் நமக்கு கிடைக்கும் 5 கிலோ 10 கிலோ அப்படி வாங்குறோம் இதே நீங்க வந்து உங்க பிசினஸ் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படினா நீங்க மூட்டையா எடுத்தீங்கன்னா சம்பா மிளகாய் மூட்டையா எடுத்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய ஹோல்சேல் கடையில போய் ஒரு மூட்டையா நாங்க எடுக்கறோம் அப்படினா 140 ரூபாய் 130 ரூபாய் அந்த ரேட்ல கூட அவங்க தருவாங்க நமக்கு அதனால வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம சின்னதா பிசினஸ் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணிட்டு நிறைய கடைகளை பிடிச்சிட்டு அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸ்டார்டிங்ல எடுத்ததுமே வந்து நம்ம லாபம் அதிகமாக பார்க்கணும் அப்படிலாம் நினைக்கவே முடியாது எந்த தொழிலா இருந்தாலுமே சரி நமக்கு வந்து உழைப்பு இருக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா விடா முயற்சி இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விடா முயற்சி இருந்தாலே அதுல வந்து வெற்றி அடைஞ்சிரலாம் எல்லாருமே நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்றீங்க கால் பண்ணி இந்த டீடைல் எல்லாமே கேக்குறீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாருமே வந்து செயல்படுத்தவே மாட்டேங்கறீங்க முதல்ல வந்து ஒரு நீங்க எனக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்ன நீங்க யோசிங்க இந்த வியாபாரத்தை வந்து நம்மளால செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கறது வந்து யோசிச்சிட்டு அப்புறமா கால் பண்ணுங்க எனக்கு ஏன்னா என்னோட டைமும் வேஸ்ட் ஆகி உங்க டைமும் வேஸ்ட் ஆகுது இல்லையா இப்போ அந்த தொழில் பண்றீங்க இப்போ வந்து ஒரு அட்டை போடுறேன்னா 35 ரூபாய் என் கட்டை எல்லாமே முந்திரி பருப்புல இருந்து நான் ஒரு 25 ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து அட்டை போட்டு நாங்க வந்து இங்க ரீசெல்லிங் நாங்க குடுக்குறோம் வெளியூர்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வருது ஒரு அட்டை வந்து 35 ரூபாய்க்கு நான் குடுக்குறேன் 12 பாக்கெட் இருக்கும் ஒரு அட்டைக்கு இதை விட கம்மியா வந்து எங்களால செய்ய முடியாது என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து
ஒரு 5 ரூபாய் பாக்கெட் வந்து நாங்க எங்களுக்கு வந்து நாங்க 3 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் நாங்க போட்டாக்க எங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுல ஒண்ணுமே இருக்காது அதனால வந்து கால் பண்றவங்க முதல்ல வந்து இந்த பிசினஸ வந்து செய்யலாமா இல்லையான்னு யோசிச்சிட்டு அதுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்க ஒரு அட்டையோட விலை வந்து 35 ரூபாய் 35 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நீங்க வந்து அதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எத்தனை அட்டை வேணும்னு சொன்னீங்கனா அத்தனை அட்டைக்குரிய பணத்தை வந்து என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கறேன் அதுல நீங்க போடுங்க போடிங்கனா போட்டதுல இருந்து 3 டேஸ் டைம் 3 நாள்க்குள்ள நான் மெட்டீரியல் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து இங்க வந்து KPN டிராவல் தான் இங்க இருக்கு உங்க ஊர்ல அதே சர்வீஸ் இருந்ததுனா நான் 2Pay-ல போடுவேன் அங்க நீங்க பணம் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 100 அட்டை அப்படி போடுறீங்க அப்படினா 150 ரூபாய்க்குள்ள வரும் நீங்க இதே ஒரு 200 அட்டைக்கு மேல நீங்க போடுறீங்க அப்படினா டெலிவரி சார்ஜ் இல்லாமலே நான் வந்து பண்ணி கொடுப்பேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் 12 கிராம் 12 கிராம் வந்து இந்த மாதிரி பாக்கெட் போட்டாச்சு இப்போ அட்டை எப்படி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5 5 இன்ச் அட்டை இது வந்து இங்க வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை தான் கிடைக்கும் 5 இன்ச் அட்டை இந்த அட்டையில தான் வந்து நம்ம வந்து அடிக்க போறோம் மார்க்கெட்ல வந்து இந்த அட்டை வந்து கிடைக்கும் பாரிஸ்ல வந்து இந்த அட்டை கேட்டிங்கனா அட்டை கடை இருக்கும் அந்த அட்டை கடையில வந்து உங்களுக்கு இந்த அட்டை கிடைக்கும் கிலோ வந்து ஒரு 40 ரூபாயில இருந்து 45 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படி உங்களுக்கு யாராவது அட்டை தேவைப்பட்டதுனா என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி விடுறேன் நீங்க காசு போட்டீங்கனா நான் அதை அனுப்பி விடுறேன் இப்போ பாருங்க அட்டை அடிக்கலாம் இந்த மாதிரி வெச்சுக்கலாம் வெச்சிட்டு 1 2 3 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஜியாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்